ஹாய் மக்களே, ரீசெண்டாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட விலை வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு PS4ஓட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து சிலிக்கான் அப்படின்ற இந்த கெமிக்கல் எலிமெண்ட்டோட ஷார்ட்டேஜ், அதாவது பற்றாக்குறை தான் காரணம். இது எதனால் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, அதே மாதிரி இந்த சிலிக்கானுக்கும் இந்த வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முக்கியமாக பார்க்க போகிறது ஏன் இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, இந்த பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாமே வந்து ஒரு ஃபோன் வாங்குவோம், ஒரு மிக்சி வாங்குவோம், ஒரு கிரைண்டர் வாங்குவோம், ஒரு டிவி வாங்குவோம், அதுக்கு ஒரு பிசி நிறைய பேர் வாங்குவோம். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாமே தெரிய வேண்டிய விஷயம் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சிலிக்கான் பற்றி பார்ப்போம். இந்த சிலிக்கான் வந்து ஒரு கெமிக்கல் எலிமெண்ட், ஓகேங்களா. இது வந்து எதுக்காக உதவியாக இருக்கணும் வந்து நம்ம ஃபோனில் நிறைய சிப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் பார்க்கறதுக்குள்ள, ஸோ அந்த மாதிரி சிப்ஸ்லாம் வந்து உருவாக்குறதுக்கு இந்த சிலிக்கான் உரம் வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி பிசி, அதாவது கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரில் ப்ராசஸர்ஸ்லாம் இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ப்ராசஸர்லாம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு இந்த சிலிக்கான் வந்து உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கான் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னா வந்து உதாரணத்துக்கு மண்ணிலேருந்து எடுப்பாங்க. இன்னும் நல்லா எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த பீச் மண்ணில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பீச் மண்ணில் வந்து சிலிக்கான் கிடைக்கும். சிலிக்கான் ஃபஸ்ட்டு கிடைக்கிறப்போ சாதாரண ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா மேனுஃபேக்சர் பண்ணி அதை எப்படி உருவாக்கி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி வந்து கொடுப்பாங்க. இந்த சிப்பு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்து கிராஃபிக் கார்டு வந்து உருவாகும். அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக் கார்டை வந்து நிறைய பிசியாக இருக்கட்டும், கேமிங் அந்த கேஜெட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் வந்து அதை எப்படி சொன்னால் அந்த ஒரு சிலிக்கான் இருந்தால் தான் சிப்பு உருவாக்க முடியும், சிலிக்கான் இருந்தால் தான் இந்த ப்ராசஸர் உருவாக்க முடியும். ஸோ இது ரெண்டு சேர்ந்து தான் வந்து கிராஃபிக் கார்டு உருவாக்க முடியும். அப்படி கிராஃபிக் கார்டு உருவாக்கினா தான் வந்து நம்ம பிசியில் போட முடியும், கேமிங் கேஜெட்ஸில் போட முடியும். அதே மாதிரி இந்த சிப் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஃபோனில் வந்து போட முடியும், அப்போ தான் நம்ம ஃபோன் வந்து உருவாக்க முடியும், அப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த சிலிக்கான் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் இருக்குல்ல, இது வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இது வந்து சப்ளை வந்து கம்மியாகிட்டு வரப்போ டிமாண்ட் அதிகமாகிட்டே வருது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனி வந்து எப்படி இருந்தால் ப்ராஃபிட் பார்க்க தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக லாக்டவுனுக்கப்புறம் எல்லாமே ப்ராஃபிட் பார்க்க தான் பார்ப்பாங்களா, அதே மாதிரி இவங்களும் வந்து ப்ராஃபிட் பார்க்க தான் பார்த்துருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னாடி ரீசன் என்ன, எதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டமோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரீசன் சில பேர் வந்து கேமிங் கேஜெட்ஸ்லாம் வாங்குவாங்க. அதனால நிறைய பேர் 2020 கிட்டத்தட்ட வந்து 2019 இல்லாத அளவு 2018 இல்லாத அளவு வந்து நிறைய பேர் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து 2020 வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த கிராஃப் வந்து பயங்கரமாக பெருசாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்றாங்க. தேர்ட் ரீசன், சைனா ஒரு இடத்துல வந்து நம்ம நாட்டுக்கு அந்த பொருளை வந்து கொண்டு வருது. அதே மாதிரி தான் சைனாலேருந்து நம்மளுக்கு கொண்டு வரப்போ சில பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வந்து அந்த எப்படி சொல்லி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போயிட்டுருக்கு. இது குளோபல் லெவலாக தான் வந்து நிறைய எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா. ஃபோர்த் ரீசன் என்ன வந்து தாய்வானில் வந்து TSMC அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு 150,000 லிட்டர் வந்து வாட்டர் வந்து எடுப்பாங்க. 2020 அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல சுத்தமாக வாட்டர் இல்லை, ஃபுல்லாக வந்து வறண்டு போன பூமியாயிருச்சு. அதனால் என்னாச்சுன்னா அவங்களால வந்து ஒழுங்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல வந்து என்ன அப்படின்னா வந்து சைனா தான் இருக்கிறது லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி. சிலிக்கானை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனா தான் மிகப்பெரிய கம்பெனி. ஸோ சைனாலேருந்தே நம்மளுக்கு வரல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலிக்கான் உருவாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் சிலிக்கான் வச்சு சிப்பு உருவாக்குறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து
26 வீக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 26 வீக்ஸ் ஆகிறப்போ வந்து இப்போ லாக்டவுன் போட்டாங்க, லாக்டவுன் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ கண்டிப்பாக வந்து சிலிகான் வரணும் அப்படின்னா வந்து 26 வீக்ஸ் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அவங்க வந்து திருப்பி வந்து கம்பேக் ஆகிறதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்களால வந்து போதுமான அளவு வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண முடியல. இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், என்ன ஒரு டவுட் வரும்னா, எப்பவுமே ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக பேக்கப்புக்கு எதனாச்சும் ஒரு விஷயம் வைப்பாங்க. எப்படி நம்ம ஃபோனுக்கு வந்து நம்ம பேக்கப்புக்கு வந்து நம்ம ஒரு பவர் பேங்க் வச்சிருப்போம், அதே மாதிரி அவங்க வச்சிருக்கணும். ஆமா அவங்க வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இந்த சைட்ல வந்து கிராஃபிக் கார்டை வந்து உருவாக்குறாங்க, இந்த சைட்ல வந்து ஃபோன் கம்பெனில இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ரெண்டு மார்க்கெட்ல கிராஃபிக் கார்டு அதுக்கப்புறம் ஃபோன், இந்த ரெண்டு மார்க்கெட்ல யார் வந்து ஹையா இருப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபோன்ல வந்து செல் பண்றாங்க ஹையா இருப்பாங்க. அப்போ இந்த கம்பெனி வந்து கிராஃபிக் கார்டு கொடுப்பாங்களா இல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஃபோனும் கொடுப்பாங்களா? எது கொடுப்பாங்க? கண்டிப்பா அந்த ஃபோனுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து சிலிகான் எதுக்கெல்லாம் உதவியா இருக்குமோ அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து ஃபோனோட விலை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இந்த பிசியா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், அதனால தான் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கார் கூட வந்து ஆக்சுவலா வந்து டிலே ஆகிட்டு இருக்கு, அதாவது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஓரளவுக்கு ஒரு எப்படி சொன்னா ஒரு 100% வந்து ஒரு 1% வந்து காரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதோட மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் ரீசன் வந்து என்ன ரீசன் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சினா வந்து ஒன்றும் கிடையாது, பிட்காயின் தான். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ஏர்ன் பண்றதுக்கு வந்து என்ன முக்கியமா வேணும் அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்டு. அதுவும் கிராஃபிக் கார்டு ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய கிராஃபிக் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து 2020 வந்து நிறைய கிராஃபிக் கார்டு வந்து சேராயிடுச்சு, இதுக்காக வந்து கிரிப்டோ கரன்சி வாங்க. அதனால வந்து இப்போ வந்து ஒரு பற்றாக்குறையா இருக்கு. இப்போ வந்து இந்த பிசியை வந்து இது பண்றதுக்கு பில் பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சிஸ்டம்ஸ் பில் பண்றவங்களுக்கு, இல்ல வந்து கேமிங் வந்து உருவாக்குறது அவங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டு பற்றாக்குறையா இருக்கு. இதனாலதான் வந்து பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து எப்படி வந்து பிரைஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க, பிளஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன ரீசன் தோணுதோ அதை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற சந்திக்கிறேன். பாய் மக்களே.